வெல்கம் பிடிஎன் சினிமா. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகை பத்மினி அவர்கள் இணைந்து நடித்த படங்கள் எத்தனை என்றுதான் என்று பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கலாம். முதலாவதாக 1948 வருடம் வெளிவந்த மோகினி, இந்த படத்தை இயக்கியவர் லக்ன சத்யம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார்கள். இரண்டாவதாக மந்திர குமாரி, 1950 வருடம் இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார்கள். மூன்றாவதாக மதுர வீரன், இந்த படம் 1956 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் டி யோகானந்த் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். நான்காவதாக ராஜா ராஜன், இந்த படத்தை இயக்கியவர் டி வி சுந்தரம். இந்த படம் 1957 வருடம் வெளிவந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் மன்னாதி மன்னன், இந்த படம் 1960 வருடம் இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் எம் நடேசன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார்கள். அடுத்தது பார்க்க போகிற படம் அரசலங்குமரி, இந்த படம் 1961 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் ஏ சாமி, காசிநாதன் போன்றோர் இயக்கியுள்ளார்கள். அடுத்து பார்க்க போகிறோம் ராணி சமயூத்தா, இந்த படம் 1962 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் டி யோகானந்த் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியுள்ளார்கள். அடுத்து பார்க்க போகிற படம் எட்டாவதாக விக்ரமாதித்யன், இந்த படத்தை 1962 வருடம் வெளிவந்தது. டி ஆர் ரகுநாதனை இயக்கியுள்ளார்கள். ரிக்ஷாக்காரன் 9வதாக, இந்த படம் 1971 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை எம் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இயக்கியுள்ளார்கள். போன்ற 9 படங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகை பத்மினி அவர்கள் இணைந்து நடித்துள்ளார்கள். மொத்தம் 9 படங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.